வாங்கிது வாங்கிட்டானே எதுக்கு 4 ரூபாய் கொடுக்கிறதுக்கு இவருக்கு அநாதை பிள்ளைக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது மேடை 10000 ரூபாய் எதுக்கு 4 ரூபாய் வழங்கிறதுக்காக வேண்டி இருக்குதா இல்லையா இருக்கதா இதெல்லாம் என்ன அர்த்தம் இخلاصுக்கு எதிரான இதான் இخلاص ஆனா அந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பார் ஓட்டல பிச்சை எடுத்து போட்டுட்டு 10 ரூபாய் உனக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு ஆ 20 ரூபாய் உனக்கு எவ்வளவு உனக்கு 5 ரூபாய் தானா இந்த அப்படி 5 ரூபாய் இப்படி இல்ல நினைக்கிறீங்களா பிச்சைக்காரன்ல அதுக்கு அல்லாஹ் தர்மத்துல கூலி இருக்காத அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்கும் எப்படி மிகப்பெரிய கூலி இருக்கே அவனுக்கு மோசதிக்கு வழி இல்ல மோசதிக்கு எங்கட்ட நிறைய வழி இருக்கு மோசதிக்கு சிலவேளை அவன் தப்பி விடலாம் மனசு நினைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னா இன்ன மின்கும் உங்களில் பலர் இருக்கிறார்கள் லவ் சஅலக்கும் தீனாரன் அவ் திர்ஹமன் லம் துதுஹு வலவ் சஅலல்லாஹ லஅதாஹுல் ஜன்னான் சொன்னாங்க உங்களுக்கு சிலர் இருக்கிறார்கள் தீனாரையோ திர்ஹத்தையோ கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் ஆனால் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் அப்படிப்பட்டவர்களும் உங்களில் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப அன்புள்ள சகோதரர்களே ஏற்றத்தாழ்வில் நம்ம கவனமா இருக்கணும் அதனாலதான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சம்பவம் அதாவது இஸ்கந்தர் என்ற வரலாற்று சம்பவம் ஒரு ஆதாரத்துக்கான சம்பவம் அல்ல ஒரு உணர்வுக்கான ஒரு சம்பவம் ஒரு மன்னர் என்ன செய்யறா ஒரு ஊருக்கு பக்கத்தால போறாரு போற நேரத்துல ஒரு அழிந்து போன ஒரு பிரதேசம் ஒருத்தர் அனுப்புறாரு போய் பாரு அதுக்குள்ள யாரா வாழ்றாங்களான்னு சொல்லி அப்போ ஒரு ஆள் வந்து என்னது ஒரு இடத்துல குந்தி கண்டிக்கிறார் மையவாடி பக்கத்துல ஒரு இடத்துல ஊர் ஒன்று கட்டி செய்கிறார் கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்தா அவர் வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு அந்த இடத்துல இருக்கிறாரு என்ன இங்க செஞ்சிருக்கிறார் ஒரு மூணு வரி அவர் படிப்பினைக்காக சொல்லப்படுற செய்தி அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து மையவாடியில அதாவது இறந்த இந்த மன்னர்களுடைய எலும்புகளையும் ஆட்சி செய்யப்பட்டவர்களுடைய எலும்புகளையும் பணக்காரர்களுடைய எலும்புகளையும் ஏழைகளுடைய எலும்பையும் வித்தியாசம் பார்த்து கண்டிக்கிறேன் ஏதாவது வித்தியாசம் இருக்காண்டு எல்லாம் உண்டா தான் இது எல்லாமே உண்டாத்தா இருக்குது அப்படி என்றாரு அப்ப சொல்றாரு சரி நீ நல்ல பேசக்கூடியவனாயிருக்கிறான் நீ என்னோட உனக்கு என்ன தேவை என்றாரு எனக்கு மவுத் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவை கவலை இல்லாத ஒரு சந்தோஷம் தேவை முடிவில்லாத ஒரு ஆரோக்கியம் தேவை என்றாரு அது என்னட்ட இல்லை என்றாரு அப்ப தாரவன்ட்ட நான் கேட்டுக்கிறேன் என்ன விடுங்கன்றாரு தாரவன்ட்ட நான் கேட்டுக்கிறேன் யாரு ரப் இதுல என்ன என்ன ஒரு படிப்புனே நம்ம உள்ளத்துக்கு படுது தெரியுமா ஒரு விஷயம் இந்த உலகத்தில் மரணத்திற்கு பின்னால் அனைவரும் சமம் மரணத்திற்கு பின்னால் அனைவரும் சமம் மரணத்துக்கு முன்னால கூட சமம் என்று சொல்லலாம் ஏன் வயிற்று இருக்கக்குள்ள அந்த கவனிப்பு எல்லாம் இருக்குது மரணத்துக்கு பின்னால் என்னது சமம் யாருமே வித்தியாசம் இல்லை அப்ப இந்த இடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களது ஒரு நிலையை நாங்கள் உணர வேண்டும் சகோதரர்களே அது மாத்திரமல்ல பாவம் செய்கின்றவர்களாக இருந்தாலும் நம்ம நன்மையில இருந்தாலும் பாவம் செய்கின்றவர்களும் சில வேளை நல்லவர்களாக கடைசி நாளில் மாறலாம் என்கின்ற மனோநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு சந்தர்ப்பம் எங்களுக்கும் சந்தர்ப்பம் தந்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அபு மிஹ்சன் அல் அசதியுடைய சம்பவம் அவரு வளமையாக வந்து என்னது நபித்தோழராக இருந்தாலும் கடைசி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் சாராயத்திலிருந்து அவருக்கு என்னது விடுதலை பெற முடியாமல் இருந்த ஒரு நபித்தோழர் சாராயத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருந்தார் கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்டது அபுபக்கர் ஆட்சி காலத்தில் உமர் ஆட்சி காலத்தில் தண்டனை கொடுக்கப்படுது கடைசியாக என்ன செய்யப்படுறார் தெரியுமா இதை அவிழ்த்து விட வேண்டும் அவிழ்த்து எனக்கு என்ன செய்யணும் யுத்தத்துக்கு போவதற்கான வசதிகளையும் அனுமதியையும் எனக்கு நீங்க தரணும் என்னை நம்புங்க நிச்சயமாக எனக்கு அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பம் தந்தால் நான் திரும்பி இதே இடத்துக்கு வந்துடுவேன் இல்லை என்றால் என்னிலிருந்து நீங்க நிம்மதி அடைந்து விடுவீர்கள் என்னிலிருந்து நீங்க நிம்மதி அடைஞ்சிருவீங்க நான் இல்லதானே அப்ப இஸ்தரஹ்தும் மின்னி என்றிருந்து நிம்மதி அடைந்து விடுவீர்கள் என்றாரு இவ பாக்குற அவிழ்த்து விடுவோன்னு சொல்லி என்ன செய்ய நம்பி அவிழ்த்து விட்டுட்டான் இவர் என்ன செய்யறாரு தெரியுமா ஜிஹாது களத்துக்கு முகத்தை மூடிக்கிட்டு போறாரு முகத்தை மூடிக்கிட்டு என்ன செய்யறாரு ஜிஹாது களத்துக்கு போறாரு கடுமையாக யுத்தம் செய்கிறார் கடுமையாக போராடுறாரு கடுமையான அந்த யுத்தத்திலே யுத்த களத்துல ஸ்பெஷலா ஒன்று ரெண்டு பேர் வழங்குவாங்களே இவர் கடுமையா போராடுண்டு அந்த பட்டியல இவரும் அடையாளம் விடப்படுறாரு ஒரு ஆள் போறாரு ஆனா யாருக்கும் விளங்கல முகத்தை மூடிக்கிறதுனால கடுமையா போராடுறாரு வெற்றிக்கு காரணிகளில் இவரும் ஒருவரா மாறாரு இவர் ஏன் இப்படி போராடி பாரு இவ்வளவு நாள் நான் பாவம் செஞ்சேன் வெற்றி பெறுது அவசரமா திரும்பி ஓடி வந்து அதே விலங்குகளை தனக்கு மாட்டிக்கொண்டார் அதே விலங்குகளை தனக்கு மாட்டிக்கொண்டு அந்த இடத்துல இருந்துட்டார்
இவர்ட்டே ஒரு நல்ல உணர்வு இங்க விளங்குதா இல்லையா? அப்ப அந்த நேரத்தில் சாத் இப்னு அபி வக்காஸ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வாரார். வந்த நேரத்துல மனைவியை அழைத்து உனக்கு தெரியும் ஆச்சரியத்தை சொல்றாரு, இந்த ஜிஹாது களம் அதாவது அல்லாஹ் எங்களுக்கு நேரடியாக உதவி செய்தது போன்றிருந்தது, சிலர் போராடினார்கள் என்று சொல்ற பட்டியல்ல இவரை சொல்றாரு. யாரு? ஒரு ஆள் போராடினாரு, அந்த அபூ மஹ்சன் மட்டும் விளங்கிடப்பட்டில்லை என்றால் அவர் தான் வந்திருப்பேன் நான் நினைச்சிருப்பேன் என்ற அத்தனை செயல்பாடுகள் அவர் மாதிரியே இருந்துச்சு. அவர் விளங்கல இருந்தனால் அவள் என்னது அவரை நினைக்கல என்றாங்க. அப்போ மனைவி சொல்றா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தான் அவரை அவிழ்த்து விட்டேன், அவர் அபூ மஹ்சன் தான் என்றாரு. சொன்னவுடன் சாத் இப்னு அபி வக்காஸ் அழுகிறார், கண்ணால கண்ணீர் ஓடுது, நேர போறாரு, அபூ மஹ்சன் கையை அவிழ்த்து விடுறாரு. நீ இந்த பூமியில நினைச்ச இடத்துக்கு போய்க்கன்னு சொல்றாரு, இந்த பூமியில் நினைத்த இடத்துக்கு போய் கொடு போய் விடுங்கள். அப்ப நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன், இதுல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டேன் என்று சொல்றேன். ஏன்னா அவட உள்ளத்தில் உள்ள அந்த உணர்வை கண்டவுடன் அப்ப அபூ மஹ்சன் என்ன சொல்றாரு தெரியுமா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக, எந்த போராட்டத்தை கொண்டு அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினானோ அந்த போராட்டத்தில் நம்பிக்கை வைத்து சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதற்கு பின்னால் நான் சாராயம் மறந்த மாட்டேன் என்று சொன்னார். இதற்கு பின்னால் நான் ஒரு காலம் சாராயம் மறந்த மாட்டேன்னு சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, உபதேசங்கள் திருத்தி இருக்காது, பயானுகள் திருத்தி இருக்காது, ஒரு சந்தர்ப்பம் திருத்தி விடும், ஒரு சூழல் திருத்தி விடும், ஒரு நிலை திருத்தி விடும் ஒரு மனிதனை. அப்படி என்றால் நம்ம எப்பயும் என்ன நினைச்சுக்கணும் தெரியுமா? நான் அது அவன் அந்த நிலைக்கு அல்லாஹ் என்னை மாற்றி விடலாம், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், அவர் இங்கே வரும் நினைக்கணும். கடைசியா ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிற சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹு, ஹுபைப் ரோட சம்பவம் நீங்க கேள்விப்பட்டீங்க. அதுல சயீத் இப்னு ஆமீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹுபைபுக்கு அந்த கொடுமை செய்யப்படுகின்ற நேரத்தில் காவலாகிறார், அவங்களோட அணியில இருக்கிறாரு, பார்த்து கண்டு இருக்கிறாரு. ஹுபைப் புட்டிக்கப்பட்டு அந்த மரத்துல ஏத்தப்பட்டு அம்புகள் எல்லாம் போகுது, அம்பு அந்த மரத்துல ஏத்தப்பட முந்தி கைதியா வைக்கப்பட்டு அவட்ட கேட்கப்படுது. அவர் சொல்றாரு, எனக்கு தொழுவத்துக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருவீங்களான், தொழுவத்துக்கு சந்தர்ப்பம் தருவீங்களாண்டு. அப்ப சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க, தொழுகுறாரு. தொழுது முடிஞ்சு என்ன சொன்னாரு, நான் மௌத்துக்கு பயந்து இந்த தொழுகையை நீட்டுகிறேன் என்று நீங்கள் நினைத்திருக்காது விட்டால் இந்த தொழுகை நான் நீட்டி இருப்பேன், இந்த தொழுகை நான் செஞ்சிருப்பேன் நீட்டி இருப்பேன் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. சொன்ன பிறகு அவரை மரத்துல ஏத்துறாங்க, மரத்துல ஏத்தி அம்பெய்றாங்க. அம்பெய்ஞ்சு பல்ல இடங்களால வந்து பட்டவர கொல்ல மாட்டாங்க, அப்படியே கீழே போட்டு விட்டுருவாங்க துடிச்சு சாகிறதுக்கு. அப்ப அப்படி எடுத்து விடுறாங்க, எடுத்து விட்டா கீழே இருந்து துடிக்கிறாரு. துடிக்கிற நேரத்துல கேக்குறாங்க, என்ன தெரியுமா, இந்த இடத்துல முகம்மது இருப்பதை விரும்புறீங்களா அப்படின்னு. எப்படி கேள்வி ஆகி, ஒரு வேதனை நொந்து போகின்ற நேரத்தில் இந்த இடத்துல முகமது இருக்கிறத விரும்புறீங்களாண்டு. அப்பவும் கூட அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, என் வீட்டிலே நான் வசதியாக சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கூட நபி அவர்களுடைய காலில் ஒரு முள்ளு குத்தும் விஷயத்தில் நான் கவனமாக இருப்பேன், அதை கூட நான் விரும்ப மாட்டேன் அப்படி என்று சொல்றாரு. அந்த நேரத்தில் சொல்லிட்டு அந்த வேதனையோட ஹுபைப் சொல்றாரு, அல்லாஹும்மா அஹ்ஸிஹிம் அததா, அல்லாஹும்மா அஹ்ஸிஹிம் அததா வக்துல்ஹும் பததா வலா துகாதிர் மின்ஹும் அஹதா, யா அல்லாஹ் இவர்களை எண்ணிக்கொள் என்று சொன்னார், உங்கள் எல்லாரையும் எண்ணிக்கொள், அத்தனை பேரையும் அழித்து விடு, யாரையும் விட்டு விடாதே யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு மரணித்தார். அல்லாஹ்ட்ட வந்து சபிச்சு துஆ கேட்டுட்டு மரணிச்சார். இது நம்ம கேள்விப்பட்ட சம்பவம். இதுல முக்கியமான செய்தி என்ன தெரியுமா, இதை பார்த்து கொண்டிருந்தவர் சயீத் இப்னு ஆமீர், அவர் அப்ப இஸ்லாத்துல இல்லை. இதை கண்டு கொண்டிருந்த அவருடைய உள்ளத்தில் அடுத்த நாள் தொடக்கம் மனசுல ஒரு போராட்டம், மனசுல ஒரு பதிவு, என்னடா இப்படி ஒரு உறுதி, இப்படி ஒரு கண் முன்னாலே கண்டாதானே கடைசி நிமிஷத்துல மாறுவானே, அதுலயும் மாறலையே, ஏண்டா உடல் போகுது உள்ளம் சரியா நிக்குது. அதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. கடைசியாக அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார், இஸ்லாத்துக்கு வர்றாரு. இஸ்லாத்துக்கு வந்து நபியோடைய காலத்தில் உயிர் வாழ்றாரு, பல போராட்டங்களை கலந்து கொள்றாரு. அபூபக்கர் உமருடைய ஆட்சி வரைக்கும் இருக்கிறாரு. உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சியில் ஹிம்ஸுக்கு கவர்னராக மாறுகிறார் சயீத் இப்னு ஆமீர். அதை பார்த்தவர் அந்த கவர்னராக மாறினவருக்கு எதிராக மக்கள் 4 குற்றச்சாட்டு வச்சாங்களே, உங்களுக்கு தெரிஞ்சுக்க அந்த சம்பவம், 4 குற்றச்சாட்டு வச்சாங்க மக்கள். அந்த நேரத்தில் உமர் வந்து என்ன செய்யறார், விசாரிப்பதற்காக சயீத் இப்னு ஆமீர் இடத்தில் போகிறார். இந்த இது கண்டவர், இந்த காட்சியை கண்டவர், அதில் 4வது குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, இந்த சயீத் இப்னு ஆமீர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென என்ன செஞ்சிடறாரு, நிலம் மறந்து சும்மா இருக்கிறார், இப்படி எங்களோட பேசுறாரு இல்ல வேற உலகத்துக்கு போயிடுறாரு இந்த மாதிரி சொல்றாங்க, இதுல கவனம் இல்லாம இருக்கிறாரு விசாரிங்கன்றாங்க. அப்ப சயீத் இப்னு ஆமீர்ட்ட கேக்குறேன், ஏன் திடீர்னு உங்களுக்கு அந்த நிலை ஏற்படுகிறது, ஏன் அப்படி நிலமாறுறீங்கன்னு சொல்லி. அப்ப சயீத் இப்னு ஆமீர் உள்ள முருக சொல்கிறார், என்ன சொல்றார் தெரியுமா, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் ஹுபைப் மரத்தில் ஏற்றப்பட்ட நேரமும் அவர் கொல்லப்படுற நேரமும் அவர் கொல்லப்படுற நேரத்தில் அதை சொன்ன வார்த்தைகளும் என்ற உள்ளத்தை இன்னும் பதிந்து கொண்டிருக்கிறது. அதை நினைக்கின்ற பொழுது
என்னால் இந்த களத்தில் இருக்க முடியவில்லை, இவர்களோடு ஈடு கொடுக்க முடியவில்லை, அப்படி ஒரு காட்சியை நான் கண்டேன் உமரே. அதுதான் காரணம் எனக்கு ஒரு நாள்